யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் கொழும்பு கல்கிசை, முல்லைத்தீவு வன்னிவிளாங்குளம், கொழும்பு மொரட்டுவ சோய்சாபுரம் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்டு செல்லமுத்து குமாரசாமி அவர்கள் 10/8/2023 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலஞ்சென்ற சுப்பையா முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும், காலஞ்சென்ற செல்லப்பா கனகாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகளும், காலஞ்சென்ற செல்லப்பா குமாரசாமி அவர்களின் அருமை மனைவியும், காலஞ்சென்றவர்களான ஜோகலிங்கம், சிவஞான சுந்தரம், செல்வதி மற்றும் தர்மலிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும், சிவாஜனி, ரவீந்திரன், ரவிகரன், ரவிக்குமார், ரவிச்செல்வம் ஆகியோரின் பாசமிகு தாயாரும், விக்னராஜா, விமலா, சிவசெல்வி, சசிமா, மாலினி ஆகியோரின் பாசமிகு மாமியும், பிரசன்னா மேகலா, கீர்த்தனா ரமேஷங்கர் ஆகியோரின் அன்பு அம்மம்மாவும், நிருஷன் தாரா, நிலாந்தன் அகலிகா, நிஷாத் காயா, கனிஷா சுதன், அனிஷா ரோப், லேனுஷா, சங்கரி, வைஷ்ணவி ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும், தியா, பிரவீன், கவிநயன், இனியா, கனியா, மாயா, அஞ்சலி, அனாயா, சியன், எலா, கியன், சஞ்சீவன், ஜானவி ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார். அன்னாரின் பூத உடல் பார்வைக்காக 12/8/2023 சனிக்கிழமையன்று பிற்பகல் 3 மணி முதல் பிற்பகல் 8 மணி வரை மகிந்த புளோரிஸ்ட் தெகிவல மவுண்ட் லாவண்யா ஸ்ரீலங்கா எனும் இடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு, இறுதி கிரியைகள் 13/8/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 2:30 வரை மகிந்த புளோரிஸ்ட் தெகிவல மவுண்ட் லாவண்யா ஸ்ரீலங்கா எனும் இடத்தில் கிரியைகள் நடைபெற்று, 13/8/2023 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் ஜெனரல் செமட்ரி மவுண்ட் லாவண்யா ஸ்ரீலங்கா எனும் இடத்தில் அன்னாரின் பூதவுடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகள் சசிமா 7-7-5-2-8-4-4-0-5, மகன் ரவீந்திரன் 7-9-5-6-3-4-5-0-0-4, மகன் ரவிச்செல்வம் 7-7-5-8-6-1-2-5-8-8. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.